அபிராமி. இந்தாமா அபிராமி, உனக்கு ரொம்ப பிடிக்குமா? அவங்களுக்கு உனக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆமா, உன் பேர் என்ன? அம்பிகா, நைஸ் நேம். சரி, உன் பேக்ல என்ன வச்சிருக்கேன்? ஓகே 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 ஓகே, ஐம் வெரி சாரி. டேய் சார், வா. அம்பிகா ரொம்ப வீக்கா இருக்கா, வேளா வேளைக்கு அவளுக்கு கரெக்டா சாப்பாடு கொடு. அவ என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கணும். சரிங்க சார. சரி அம்பிகா, சாக்லேட், ஐஸ்கிரீம், பிஸ்கட், என்ன வேணும்னாலும் எழுதி காட்டு. எழுதி காமிச்சேனா உடனே வாங்கி கொடுப்பாங்க. இந்த அங்கிள் வீட்டில் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க. நீ அவங்க வீட்டுக்கு போனேன்னா அவங்களோட விளையாடலாம், அங்கேயே தங்கியிருக்கலாம். நான் மறுபடியும் நாளைக்கு வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். என்ன என்ன என்ன? அபிராமி அண்ணியை எப்ப பார்க்கலாம்? அதை பத்தி பேசுறதுக்காக தான் போலீஸ் ஆபீசரை பார்க்க போயிட்டு இருக்கேன். ஆனா நாளைக்கே அபிராமி அண்ணியை பார்க்க முடியும்னு நினைக்காத. அதுக்கு நிச்சயமா இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். அது வரைக்கும் நீ இங்கேயே பத்திரமா இரு. வெளியில எங்கேயாவது சுத்தினேனா உன்னை யாராச்சும் தூக்கிட்டு போயிடுவாங்க, தெரிஞ்சதா? குட் கேர்ள். சார், உங்க ஐடியாவே எனக்கு புரியல சார். நான் எதுக்கு இந்த பொண்ணை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம்? சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறதுன்னு கேள்விப்பட்டிருக்கிய. என் பிளானும் அதுதான். புரியலே சார். அம்பிகாவை பணயமா வச்சு அபிராமி கிட்ட ஒரு டீல் பேசலான்னு இருக்கேன். கலெக்டர் அம்மாவை கொல்ற வேலைய நீங்க அவங்க கிட்ட ஒப்படைக்க போறீங்களா சார்? இல்லடா, செஸ் ஆட்டத்துல அடுத்ததா என்ன மூவ் பண்ண போறோங்கிறத மட்டும் யோசிக்க கூடாது. அதுக்கடுத்த மூவ் என்ன, அதுக்கடுத்த மூவ் என்னன்னு ஃபியூச்சரையே பிக்ஸ் பண்ணும். போலி மருந்து கேஸ் சரண்யாவும் திவாகரும் குடைஞ்சுகிட்டு இருக்கிறது என்னோட இப்போதைய பிரச்சனை. சரண்யா கலெக்டர் பதவியில இருக்கிறது தான் என் நீண்டகால பிரச்சனை. இந்த ரெண்டு பிரச்சனையும் சால்வ் பண்ணி சரண்யாவுக்கும் திவாகருக்கும் செக் வைக்க எனக்கு ஆயுதமா பயன்பட போறது அபிராமி. குழந்தைய நீ ஜாக்கிரதையா பாத்துக்க. ஓகே சார். ஒரே வயசுல பிறந்திருந்தாலும் நீ கலெக்டராவும் நான் கில்லராவும் ஆனது தலையெழுத்து தான் காரணம்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அந்த தலையெழுத்தையே நான் மாத்தி காமிச்சிட்டேன். நான் இன்னைக்கு தான் வேலைக்கு போக போறேன், அதுவும் உன் வேலைக்கு போக போறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ண சரண்யா, இப்பதான் உன்னை முழுசா ஜெயிச்ச சந்தோஷம் எனக்கு கிடைச்சிருக்கு. மக்கள் எல்லாம் நல்ல கலெக்டர்னு உன்னை தலையில தூக்கி வச்சு ஆடுறாங்க, அதே மக்கள் உன்னை மோசமான கலெக்டர்னு தூக்கி எறிய வைக்கிறேன். ஒரு தங்கச்சியா ஏதோ என்னால முடிஞ்ச நன்றி கடன் இதுதான். பத்துமா? வாங்கம்மா, எங்க காலையில இருந்து ஆளைய காணோம்? இல்லம்மா, இன்னைக்கு நீ கலெக்டரா திரும்பவும் பொறுப்படுத்துக்க போற இல்ல, அதான் நானும் ரவியும் காலையிலே கோயிலுக்கு போய் உன் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வரோம். எதுக்குமா, உங்க ஆசீர்வாதம் இருக்குல்ல, அதுவே போதும். கங்க்ராச்சுலேஷன் சரண்யா, கலெக்டரா உன்னோட சேவையை தொடர என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ரவி. நான் டிஸ்டன்ஸ் பண்ணிட்டு கிளம்புறேம்மா. வரேம்மா.
பார்த்து போயிட்டு வரேன் ரவி. ஓகே பை பை. அண்ணாச்சி போற காருக்கெல்லாம் யாரோ பாம் வைக்கிறானுங்க, இவ போற காருக்கு யாரும் வைக்க மாட்டேங்கிறாங்களே. அம்மா, அந்த ஐடியாவை நான் ஏற்கனவே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஆனா அந்த கார்ல நீயும் நவீனும் போயிட்டீங்க, என் காரியத்தையே சொதப்பிட்டீங்க. டேய், அதனாலதான் அன்னைக்கு போற வழியில அவசரமா நிறுத்தி காரை வாங்கிட்டு போனியா? ஆமா, வேற எதுக்கு? அடப்பாவி, இனிமே எது செய்யறதா இருந்தாலும் சொல்லிட்டு செய்யடா. அவளுக்கு குழிய வெட்டிட்டு அதுல என்ன பிடிச்சு தள்ளிடாத. டேய் கோபி, என்னடா இது, இப்படி அடிபட்டு கிடக்குற? நீ எவ்வளவோ தப்பு செஞ்சு போக கூட, நான் உன்னை ஒரு தடவை கூட அடிச்சது இல்லையடா. கண்டவங்கிட்டலாம் அடி வாங்குறதுக்காக நான் உன்னை பெத்து வளர்த்தேன். யாரும் என்ன அடிக்கலப்பா, பைக்ல போறப்போ ஸ்லிப் ஆயிடுச்சு. டேய் சரவணா, சொல்லேண்டா. பொய் சொல்லாத கோபி. சரவணே, ஏற்கனவே எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. இதெல்லாம் உண்மையிலதானா? நான்டா வீட்டுக்கு தெரிய வேணாம் சொன்னேன்லடா. அப்புறம் ஏன்டா அப்பா கிட்ட சொன்ன? டேய் சரவணனை ஏன்டா கோச்சுக்கிறேன், அவன் பொறுப்பான வேலையை தான்டா செஞ்சிருக்கான். வீட்டை விட்டு ஓடினாலோ இல்ல பெத்தவங்களே அனுப்பி வச்சிருந்தாலோ நம்ம பிள்ளைங்க எங்கேயாச்சும் நல்லா இருப்பாங்கிற நம்பிக்கையில தான்டா பெத்தவங்க எல்லாருமே உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நானும் அப்படிதான்டா நினைச்சு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா நீ இப்படி அடிபட்டு படுத்திருக்கிறத பார்க்கும்போது என் மனசு தாங்கலடா. வருத்தப்படா நீங்கப்பா, இதெல்லாம் ரொம்ப சின்ன காயம்தான், சீக்கிரம் ஆறினுப்பா. டேய், உடம்புல இருக்கிற காயமும் வலியும் ஆறிடும்டா, ஆனா மனசுல இருக்கிற வலியை எந்த மருந்தாலையும் குணப்படுத்த முடியாதுடா. அம்மா இல்லாத குறையே தெரியக்கூடாதுன்னு நான் உன்னை எப்படியெல்லாம் வளர்த்தேன். என் வாழ்க்கையில உன்னை தவிர நான் எதையுமே யோசிச்சதில்லடா. ஆனா நீ என்னை பத்தி கவலைப்படாம ஊரை விட்டு வந்துட்டியடா. இவ்வளவு கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து ஆளாக்குனதை விட இன்னைக்கு வந்த ஒரு காதலி உனக்கு பெருசாயிட்டாளா? நீங்க எல்லாம் காதலுக்காக அடி வாங்குவீங்க, என்ன கஷ்டம் வந்தாலும் தாங்குவீங்க. ஆனா உங்களை நினைச்சு நினைச்சு பெத்தவங்க படுற கஷ்டத்தை மட்டும் புரிஞ்சுக்கவே மாட்டீங்கடா. அப்பா, தேவையெல்லாம் விஜயம் பயிரில் எடுக்கிறீங்க. என் முதலாளி பொண்ணுகிட்ட ஒருத்தன் கலாட்டா பண்ணான், அவனை நான் அடிச்சதுனால பதிலுக்கு அவன் ஆள் வச்சு அடிச்சிட்டான். இதுக்கும் விஜய்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லைப்பா. சம்மந்தம் இல்லைன்னு சொல்லாதடா. ஒரு வகையில எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அவதான்டா. நீ ஊரோட மெக்கானிக் தொழில பார்த்துக்கிட்டு நிம்மதியாக இருந்திருப்ப. நானும் உனக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணத்தை முடிச்சிருப்பேன். அவளை தேடி இங்கே வந்ததுனால நீயும் கஷ்டப்படுற, என்னையும் கஷ்டப்படுத்துற. டேய், நீ அவளை தலைமுழுகுனாதாண்டா நிம்மதியாக இருப்ப. ஏன்ப்பா இப்படிலாம் பேசுறீங்க? விஜய் நான் எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும்ப்பா. என்னை பார்க்கக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக அவள் சென்னைக்கு வந்தான். அவள் இல்லாமல் வாழ முடியாதுன்ற நிலைமையில தான் நான் அவளை தேடி இங்கே வந்தேன். நான் இந்த ஊரில் அவளை தேடிட்டு இருக்கிறது கூட அவளுக்கு தெரியாதுப்பா. அவள் ரொம்ப பாவம்ப்பா, எந்த தப்புமே பண்ணாத அவள் தான் எல்லாத்துக்கும் காரணம் சொன்னா என்னால் ஏற்றுக்கவே முடியாதுப்பா. பாத்தியாப்பா, இப்போ கூட விஜய் விஜய்னி அவளுக்காக தான் உருகிறானே தவிர என்னை பற்றி கொஞ்சமாக நினச்சி பார்க்குறானே. பாத்தியா, இவன் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து தான் அந்த பொண்ணோட அப்பாக்கிட்டே நான் போய் பேசுகிறேன். டேய், தான் பொண்ணுக்கு இன்னொரு இடத்துல கல்யாணம் பண்ணுற பேச்சுக்கே இடம் இல்லைன்னு அவர் தான் தீர்மானமாக சொல்லிட்டாரே. அந்த பொண்ணு ஊரை விட்டு ஓடி வந்துட்டா, அப்புறம் அவளை மறந்துட வேண்டியதானே? அதை விட்டுட்டு நடக்காத விஷயத்துக்காக முட்டி மோதுறது முட்டாள்தனமா இல்லையா? முட்டாள்தனம், பைத்தியக்காரத்தனம், நீங்க எப்படி வேணாலும் சொல்லுங்கப்பா. விஜயனு கண்டிப்பா கிடைப்பாப்பா, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. டே கோபி, உண்மை என்னன்னு புரிஞ்சுக்க. ஏண்டா இப்படி பேசிட்டு இருக்க? இந்த கல்யாணத்துக்கு அந்த பொண்ணோட அப்பா சம்மதிக்கவே மாட்டாரா? அவரு சம்மதம் இல்லாம அந்த பொண்ணு ஏத்துக்காதரா? அப்புறம் எப்படா இந்த கல்யாணம் நடக்கணும் நம்புற? இது கண்டிப்பா நடக்கும்பா, ஆனா எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. இதுக்கு மேல உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் கிடையாதுடா. இவ்வளவு நாள உன்ன சுதந்திரமா விட்டதே தப்பா போச்சு. இனிமே நான் சொன்னதான் நீ கேட்கணும். விஜய் கிஜின்னு புலம்பிட்டு இருக்காம முதல்ல என் கூட நீ ஊரு கிளம்பு. அங்க என் தங்கச்சி பொண்ணு உன கட்டிக்கிறதுக்கு தயாரா இருக்கா. அவளை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கையில உருப்படுற வழியை பாடுறா. சாரிப்பா, விஜய் இல்லாம நான் ஊருக்கு திரும்பி வரதா? இல்ல, வராதடா, வராத. நான் செத்தா கூட ஊர் பக்கம் வராத. ஒள்ளி வைக்க கூட ஆள் இல்லாம அநாத புடமா நான் போய் சேர்றேன்டா. உன்னை நான் புள்ளையா போத்ததுக்கு எனக்கு இது வேணும், இதுக்கு மேலையும் வேணும்டா. அட போட, எப்படியே போய் தொல. அப்பா, அப்பா. மச்சி, டென்ஷன் ஆகாதடா, அப்பாவை நான் சமாதானப்படுத்தி கொண்டு வரேன், கவலைப்படாதடா. அப்பா,
அப்பா. சாப்பிடுங்கம்மா, ரெண்டு நாளா ஒண்ணுமே சாப்பிடாம பட்டினியா இருக்கீங்க. எல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்த விதி, அதுக்காக உங்க உடம்பு நீங்க கெடுத்துக்காதீங்க. தயவு செய்து சாப்பிடுங்க. அந்த சரணியை சாகடிக்காம நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். என்னோட பூவையும் பொட்டையும் கூட நான் அழிக்க மாட்டேன் தேவராஜ், அழிக்க மாட்டேன். உங்க கோபமா ஆத்திரமா எனக்கு புரியுதுமா. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இனிமே நம்ம சரண்யாவை அவ்வளவு சீக்கிரமா டார்கெட் பண்ண முடியாது. ஏன்னா திரும்பவும் அவ இன்னைக்கு கலெக்டரா பதவி ஏற்க போறான். ஏற்கனவே பல ஆபத்துகளை அவ சந்திச்சதுனால செக்யூரிட்டி போர்ஸும் அவளுக்கு அதிகமாயிடும். என் பையனையும் என் புருஷனையும் கொண்டுட்டு என் அனாதி ஆக்கிட்டு அழ வச்சுட்டு அவ அங்க சந்தோஷமா பொறுப்பேத்துக்க போறாளா? விட மாட்டேன், விடவே மாட்டேன். குறுக்க எத்தனை பேர் வந்தாலும் எல்லாரையும் கொண்டுட்டு அவளை நானே முடிக்கிறேன். அந்த சரண்யா கழுத்துல விழறது வாழ்த்து மாலையா இருக்க கூடாது, சாவு மாலையா தான் இருக்கணும். பொறுமையா இருங்க, அவளை ஏதாவது செய்யலன்னு போய் உங்களுக்கு ஏதாவது ஆபத்தா முடிஞ்சிட போகுது. நடக்கட்டும், ஏதாவது நடக்கட்டும். வாழணும்னு ஆசை உள்ளவங்கதான் மாட்டிக்காம கொலை பண்ணணும்னு நினைப்பாங்க. எப்ப என் பிள்ளைய பறி கொடுத்தனும் அப்பவே எனக்கு அந்த ஆசையெல்லாம் போயிடுச்சு. இப்ப என் புருஷனும் போய் சேர்ந்துட்டாரு, இனிமே நான் யாருக்காக வாழணும்? எல்லா உறவுகளையும் எழுந்துட்டு தன்னும் தனியா வாழ்றதுல என்ன அர்த்தம் இருக்கு? இந்த நரக வேதனை அனுபவிக்கிறத விட அவளையும் கொண்டுட்டு நானும் செத்து போறது எவ்வளவோ மேல. அப்படி சொல்லாதீங்கம்மா, அண்ணாச்சி நம்பி ஒரு சாம்ராஜ்யமே இருக்குது. அண்ணாச்சி போனதுக்கு பிறகு அந்த சாம்ராஜ்யத்தை நீங்க தான் ஆளணும். சமயம் பார்த்து அந்த சரண்யாவை நான் முடிச்சு காட்டுறேன். எனக்கு சாம்ராஜ்யம் முக்கியம் இல்ல, அந்த சரண்யாவோட உயிர் தான் எனக்கு முக்கியம். இனிமேல் இந்த விஷயத்துல நான் யாரும் நம்புறதா இல்ல. அவ்வளவு நான் கொல்லாம விட மாட்டேன், நீ போலாம். என்னமோ கோபி, என் பேரு சந்தியாங்க. கோபி எங்க வீட்டுல இருந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு, 8 மணிக்கு தான் வேலைக்கு வந்துருவாரு. இன்னைக்கு இன்னும் காணோம், அதான் போன் பண்ண. அம்மா கோபி எங்க? கோபி இப்ப ஹாஸ்பிடல்ல இருக்கு. ஹாஸ்பிடல்லையா? கோபிக்கு என்னாச்சு? யாரோ நாலஞ்சு காலி பசங்க நேத்து ராத்திரி அவன அடிச்சு போட்டுட்டாங்க. ஐயோ, கோபிக்கு இப்ப எப்படி இருக்கு? வலியால துடிச்சிட்டு தான் இருக்கா, மருந்து கொடுத்திருக்காங்க, வலியோட தான் படுத்திருக்கான். ஒரே பையன் செல்லமா வளர்த்து கிழிஞ்ச பாய் மாதிரி அவன் படுத்திருக்கிறத பார்த்தா வேதனையா இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க, கோபி சீக்கிரமே குணமாயிடுவாரு. அவருக்கு நல்ல ட்ரீட்மென்ட் கொடுக்க நான் ஏற்பாடு பண்றேன். நீங்க எந்த ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்கீங்க? கேகே நகர் கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல தான் சேர்த்திருக்கோம். 27 நம்பர் வார்டல இருக்கான். ஓகே அங்கிள், நான் இப்பவே கிளம்பி வரேன். சரிம்மா. என்னடி பேசிட்டியா? கோபி என்ன சொன்னா? அம்மா கோபி ஹாஸ்பிடல்ல இருக்காருமா. ஐயோ ஹாஸ்பிடல்லையா? என்னாச்சு உனக்கு? எதுவும் எனக்கு சரியா தெரியல, நான் இப்ப ஹாஸ்பிடலுக்கு தான் போறேன். போயிட்டு வந்து என்ன ஏதும் தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்து சொல்றேன். சரி புக்க போடுங்க, நான் போயிட்டு வரமா. என்ன ஏதும் எனக்கு ஃபோன் பண்ணிரமா.
உங்களை திரும்பவும் இங்கே பார்க்குறதுல எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் மேடம். வெல்கம் மேடம், வெல்கம் மேடம். நீங்கள் கோமா ஸ்டேஜிலேருந்து திரும்பி வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். வெல்கம் மேடம், வாழ்த்துக்கள் மேடம். கொடுங்க மேடம். நீங்கள் எல்லாரும் சொல்கிற மாதிரி நான் செஞ்சது ஒரு பெரிய சாதனையாக நான் நினைக்கல. லைஃப்பில் நடந்த ஒரு சின்ன இன்சிடெண்ட் அவ்வளோதான். பட் எனிவே, உங்களுடைய வரவேற்புக்கு என்னோட நன்றி. எப்பவும் போல உங்கள் எல்லாரோட ஒத்துழைப்பும் என் கூட இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஷுவர் மேடம், ஷுவர் மேடம். தேங்க்யூ. கெட் பேக் டு யுவர் சீட். ஓகே மேடம். வச்சுட்டு நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. ஓகே மேடம். சரியா? கொஞ்சம்